பிக் பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு எழுதப்படாத விதி ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே வந்து ரொம்ப க்ளோஸா ரொம்ப அந்யோன்யமா இருந்துகிட்டு இருப்பாங்க அண்ட் அவங்க தான் பெஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் உள்ள கிரியேட் ஆயிருக்கும் பட் அவங்களே வந்து பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அந்த க்ளோஸ் நேச்சர் வந்து கண்டினியூ ஆகுமான்னு கேட்டால் அது ஒரு தான் இருந்துட்டு இருக்கு எல்லா கண்டஸ்டன்டும் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பொழுது பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க பட் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அந்த பாண்டிங் பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்ற ஷோ வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே அவங்களோட ஒர்க் பார்க்க எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸா ரொம்ப கம்மி தான் ரொம்ப ஒரு சிலர் மட்டும்தான் ரொம்ப க்ளோஸா அவங்களோட பாண்டிங் வந்து கடைசி இருக்காங்க அந்த விதத்தில் பிக் பாஸ் சீசன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப அழகாவே பார்க்கப்பட்டுச்சு அண்ட் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து ரொம்ப அழகா இருக்கு இதை வச்சு நம்ம ஒரு படமே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சுகளும் எழுந்துச்சு ரொம்ப க்ளோஸான ஒரு பெஸ்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தால் மாயா அண்ட் பூர்ணிமா இவங்க ரெண்டு பேர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பொழுது பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அவங்கள்ட்ட இருந்துச்சு அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வந்து விட்டு கொடுத்து போனதா இருக்கட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ண ஒரு சில விஷயங்களா இருக்கட்டும் அது எல்லாமே வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாவே இருந்துச்சு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு மாயாவும் பூர்ணிமாவும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து வெளியில போனதா மாயா வீட்டுல வந்து பூர்ணிமா வந்து ஸ்டே பண்ணதா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம ஒரு சில கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறையவே பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில இவங்க அதுக்குள்ள நடந்துட்டு இருந்துச்சு பட் இப்போ ரீசெண்டா வந்து மாயாவர்கள் வந்து ஒரு ஸ்டோரிய ஒன்று போஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல சோ அந்த ஸ்டோரியில வந்துட்டு மாயா அவர்கள் வந்து தாய்லாண்ட்ல இருக்கிற மாதிரியும் அண்ட் அவங்க வந்து ஒரு பர்சனல் ட்ரிப்பா தான் அங்க போயிருந்து மாதிரியும் இருந்துட்டு இருக்கு மாயா கூட பிக் பாஸோட கண்டஸ்டன்ஸ் யாருமே போல இது கிட்டத்தட்ட ஒரு சோலோ ட்ரிப் ஆக மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு அண்ட் இது ஒரு ரொம்ப பர்சனல் ட்ரிப்பா இருந்துட்டு இருக்கு பிக் பாஸ் வீட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு வென்ட் அவுட் வேணும் அப்படின்ற மாதிரி மாயாவர்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த இப்போ மாயா அவர்கள் வந்து ஒரு பர்சனல் ட்ரிப்பா போயிருந்திருக்காங்க அண்ட் இந்த ட்ரிப்ல வந்துட்டு பூர்ணிமா அவர்கள் அவங்க கூட போல சோ இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்ல தான் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா மாயா அண்ட் பூர்ணிமா இவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எல்லாமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நேரத்துல இப்போ மாயா அவர்கள் ஒரு சோலோ ட்ரிப்பா ஒரு பர்சனல் ட்ரிப்பா தாய்லாந்து வரைக்கும் போயிருந்திருக்காங்க சோ இதை பார்த்த எல்லாருமே வந்துட்டு ஏன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இவ்வளவு சீக்கிரமா ஒரு பிரிவு ஏற்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க பார்த்த வந்து பயங்கரமான

இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாயா அண்ட் அதித்தி பாலன் அவங்களோட பிரைவேட் டைம்ல இருந்துட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் அங்கே நடக்கும் ஸோ அந்த விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி பிரதீப் அவர்களும் சரி அதித்தி அவர்களும் சரி ஒன்னா சேர்ந்து அறிவு படத்தில் நடிச்சிருந்திருக்காங்க ஸோ அதித்தி அவர்களுக்கு வந்து பிரதீப் அவர்களும் ரொம்ப நல்லா தெரியும் ஸோ இந்த ட்ரிப்ல வந்துட்டு பிரதீப் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணாங்க எதுனால வந்து நீங்க அவங்க அவர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில அனுப்புனீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்து அதித்தி வந்து மாயா அவர்கள்ட்ட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை பத்தின டிஸ்கஷன் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கும் அப்படின்ற மாதிரி கேஸ் கேசஸும் நிறைய போயிட்டு இருக்கு பட் என்னதான் இவங்க ரெண்டு பேரும் இதை பத்தி பேசியிருந்தாலும் இந்த விஷயம் எதுவும் வெளியில வர போறது கிடையாது இது ஒரு பிரைவேட் கான்வெர்சேஷன் ஸோ அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ரொம்ப தெளிவ தெளிவா தெரியுது பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து அவங்களோட பர்சனல் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான ஒர்க்ஸும் சைட்ல பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் பிக் பாஸோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு ஸோ நீங்க எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்க அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்றத அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வீட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை தட்டி விட்டுருங்க